ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன் அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் சய்யிஆதி அஃமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லலா வ மன் யுத்லில் ஃபலா ஹாதியலா வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீகலா வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا ان اصدق الحديث كتاب الله واحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வல்ல ரஹ்மானின் வற்றா பெருங்கருணை, அகிலத்தார் கருட்குடையாக அனுப்பப்பட்ட முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய தோழர்கள் தோழியர்கள், அல்லாஹுடைய இந்த மார்க்கத்தை ஏற்றிருக்கின்ற மூமினான ஆண் பெண்கள் அனைவரின் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாலிப பருவம் என்பது ஒவ்வொரு மனிதரிடத்திலையும் ஒவ்வொருவருக்கும் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்தில் ஒருவர் அந்த பருவத்தை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் அவர் வாழ்க்கையிலே, கல்வியிலே, அறிவிலே பல வகைகளில் அவர் உயர்ந்து விடுவார். நபிமார்களுடைய வாழ்க்கையை நாம் எடுத்து பார்த்தால் அவர்களில் ஒரு சில நல்ல மாற்றங்களை சமூகத்தில் ஏற்படுத்தியவர்கள் எல்லாம் மிகப்பெரிய தலைவர்களாக உருவாகியிருக்கிறார்கள். அவங்களாம் வாலிப பருவத்தில் தான் இது போன்ற மாற்றங்களை அவர்கள் செய்திருக்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி நாம் கேள்விப்பட்டிருப்போம். அவர்கள் சிலைகளை உடைத்தார்கள், சமுதாயத்தில் இணை வைப்பை ஒழித்தார்கள், மக்களுடைய சிந்தனையை தூண்டி ஒரு புரட்சியை ஏற்படுத்தினார்கள். இப்படி அவர்களை பற்றி பல்வேறு விஷயங்களை நாம் குரானிலே கேள்விப்பட்டிருப்போம். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யார் என்றால் அவர் ஒரு வாலிபர் தான். அங்குள்ள மக்கள் சிலைகள் எல்லாம் உடைக்கப்பட்டு கிடப்பதை அவர்கள் பார்க்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க, சமியானா ஃபத்தன் எதுக்குருகும் யுகாலுலகு இப்ராஹிம், ஒரு வாலிபர் தான் இந்த சிலைகளை எல்லாம் வணங்கக்கூடாது என்று பேசிக்கொண்டிருந்தார். ஆக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாலிப பருவத்திலேயே நபியாக ஆக்கப்பட்டு மக்களுக்கு பிரச்சாரம் செய்து சமுதாயத்திலே ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தியவர்கள். வாலிப பருவத்திலே வேகம் அதிகமாக இருக்கும், வீரம் அதிகமாக இருக்கும், தைரியம் அதிகமாக இருக்கும். இப்படிப்பட்ட பருவத்தில் ஒரு மனிதர் சரியான வழிக்கு வந்து விட்டால், சத்தியத்துக்கு வந்து விட்டால், அந்த சத்தியத்துக்கு அவர் மூலம் கிடைக்கக்கூடிய ஒரு மாற்றம் ஒரு அளப்பெரியதாக, ஒரு சிறந்த ஒரு மாற்றமாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா குகைவாசிகள், அல்லாஹ் அந்த குகைவாசிகளை சிறப்பித்து சூரத்துல் கஹஃப் என்று ஒரு அத்தியாயமே திருமறை குரானில் இருக்கிறது, அல் கஹஃப் அத்தியாயம். அந்த குகைவாசிகள் அவர்களும் இணை வைப்புக்கு எதிராக கடுமையாக போராடியவர்கள். தங்களுடைய சமுதாயத்திடத்தில் இணை வைப்பை குறித்து பேசினாங்க, ஆனால் சமுதாய மக்கள் அதை கேட்கலை. இந்த இளைஞர்களை, வாலிபர்களை கொலை செய்வதற்கு ஊர் மக்கள் திட்டம் போடுறாங்க. இப்போது மக்களிடமிருந்து தப்பித்து கொள்வதற்காக அவர்கள் குகைக்குள் வந்து தஞ்சம் புகுகிறார்கள். இந்த வாலிபர்களை பற்றியும் அல்லாஹ் திருமறை குரானிலே குறிப்பிடுகிறான், இது அபல் ஃபித்தியத்து இலல் கஹ்ஃபி ஃபகாலு ரப்பனா ஆத்தினா மில்லதுன் கரஹ்மா வ ஹையில்லனா மின் அம்ரினா ரஷதா. அவங்க குகைக்குள் ஒதுங்கி, எங்கள் இறைவா எங்களுக்கு ஒரு பாதுகாப்பை நீ ஏற்படுத்தி, எங்களுடைய காரியங்களில் இலகுவை ஏற்படுத்தி, எங்கள் மீது நீ கருணை காட்டு என்று அல்லாஹ்விடத்தில் அவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள். அந்த வாலிபர்களை அல்லாஹ் 309 வருடங்கள் உறங்க வைக்கிறான். எத்தனை வருஷம்? 309 வருடங்கள். வலபிசு ஃபி கஹ்ஃபிஹிம் சலாச மேத்தின் சினின வஸ்தாது திசா. 309 வருடங்கள் அவர்கள் குகைகளிலே உறங்கி கிடந்தார்கள். அதற்கப்புறம் அல்லாஹ் அவங்களை எழுப்பி சமூகத்தில் வெளியே கொண்டு போய் அந்த சமூக மக்கள்லாம் ஆக 300 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த மக்களா என்று ஆச்சரியப்பட்டு, அல்லாஹ் நினைத்தால் யாரையும் எப்படி வாழ வைப்பான், இப்படித்தான் அல்லாஹ் நம்மை மரணிக்க வச்சு எழுப்புவான் என்று மக்கள் சிந்திக்கக்கூடிய வகையில் ஒரு அத்தாட்சி அல்லாஹ் அந்த சம்பவங்களை ஏற்படுத்தினான்.
ஆக வாலிபர்களாக இருந்தவர்களிடம் இது போன்ற பெரிய ஒரு புரட்சியை அவர்களை கொண்டு சமூகத்திலே ஒரு நல்ல மாற்றங்களை எல்லாம் அல்லாஹ் ஏற்படுத்தினான். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எடுத்துக்கொண்டால் அவர்கள் ஒரு வாலிபர் தான். வாலிப பருவத்தில் தான் அவர்களுக்கு சோதனையே வந்தது. விபச்சாரத்துக்கு பெண்கள் அழைத்தார்கள். அதையெல்லாம் நிராகரித்து விட்டு நான் ஜெயிலுக்கு போக தயார் என்ற அளவுக்கு சிறைச்சாலைக்கு போனார்கள். அங்கும் சென்று அழைப்பு பணி செய்தார்கள். அவர்கள் ஒரு வாலிபர் தான். ஆக வாலிப பருவம் என்பது ரொம்ப முக்கியமான பருவம். ஏன் இதை நான் சொல்கிறேன் என்றால், இன்றைக்கு வாலிபர்கள் என்றால் அவர்களுக்கும் மார்க்கத்துக்கும் தொடர்பு இல்லாமல் அவர்கள் உலக விஷயங்களிலேயே மூழ்கி, என உலக ஆசை பாசைகளிலே மூழ்கி அதிலேயே தங்களுடைய கவனத்தை செலுத்தி அவர்களுடைய இலக்கு என்னவோ, எது நன்மையோ, எது பிரயோஜனமோ அதை மறந்தவர்களாக வாழக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். நம்முடைய குழந்தைகளுக்கு நாம தான் சரியான வழியை காட்டணும். வாலிப வயசில் இருக்கிறாங்களா, பருவ வயசு அடைஞ்சிட்டாங்களா, சிறு குழந்தையில இருந்தே அவர்களுக்கு இந்த மார்க்கம் ஈமான் எது நல்ல விஷயம் எது கெட்ட விஷயம் இதையெல்லாம் சொல்லி கொடுத்து அவர்களை வளர்ப்போமே ஆனால் அவர்களுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். வாலிபத்திலேயே அந்த வாலிப பருவத்தையே அவர்கள் நல்ல விஷயத்தை பயன்படுத்தி கொண்டு அழகான முறையில் மார்க்கத்தோடு அவர்கள் அந்த வாலிப பருவத்தை கழிப்பார்களே ஆனால் அவர்களுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல, மறுமையில் எந்த நிழலும் இல்லாத நாளில் அல்லாஹ் குறிப்பிட்ட சில நபர்களுக்கு அரசுடைய நிழலை தருவான். அந்த நபர்களில் ஒருவர் யார், ஷாபுன் நஷா ஃபி இபாதத்தி ரப்பிஹி, அல்லாஹவை வணங்குவதிலேயே தன்னை திளைத்து கொண்ட, தன்னை ஈடுபடுத்தி கொண்ட வாலிபர், அல்லாஹவை வணங்கியே வளர்ந்தவர். அவருடைய வளர்ப்பே எப்படி இருக்குன்னா இபாதத்திலேயே இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு வாலிபருக்கும் மறுமையில் அல்லாஹ் அரசுடைய நிழலை தருகிறார். பொதுவாக நபி என்ன செய்யலை, அல்லாஹ் வணங்கின எல்லோருக்கும் உண்டுன்னு அந்த இடத்துல சொல்லலை. அல்லாஹ் வணங்கின எல்லோருக்கும் அவங்க செஞ்ச அமலுக்கு தகுந்த மாதிரி கூலி உண்டு. ஆனால் இங்கே சொல்லப்படுறது எல்லாமே சிறப்பம்சங்கள். என்ன சிறப்பம்சம், வாலிப பருவத்தில் அல்லாஹை வணங்கி அந்த நேரத்தில் அல்லாஹை வணங்கி அவர் இருப்பாரே ஆனால் அவருக்கு இந்த சிறப்பு உண்டு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. அது மாதிரி முஹம்மது பின் இத்ரீஸ் ஷாஃபி ரஹிமஹுல்லா, ஷாஃபி இமாம் சொல்கிறமே, அவங்களுடைய முழு பேர் முஹம்மது பின் இத்ரீஸ் ஷாஃபி. அவங்க மொத்தமே இந்த உலகத்தில் எத்தனை வருஷம் வாழ்ந்தாங்கன்னா 50 வருஷம் தான் வாழ்ந்தாங்க. ஆனால் இன்றைக்கு அவர்கள் இந்த மார்க்கத்துக்கு செஞ்ச சேவை என்ன, இன்றைக்கி அவங்க எப்பயும் மௌத்தா போயிட்டாங்க, ஆனால் இன்றைக்கி வரைக்கும் நம்ம என்ன செய்யணும், ஷாஃபி இமாம் அவங்க எழுதின புத்தகம் எல்லாத்தையும் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா அவ்வளவு தொண்டுகளை மாற்றுறதுக்கு அவர்கள் செய்திருக்கிறார்கள். அவர்கள் செஞ்ச தொண்டுகளை உலகம் அங்கீகரித்து விட்டது. உலகத்தில் எல்லா இடங்கள்லையும் அவர்களுடைய ஆய்வுகள், அவர்களுடைய குரான் ஹதீஸுடைய ஆய்வுகள் மக்களிடத்தில் போய் சேர்ந்திருக்கிறது. அதிகமான மக்கள் ஷாஃபி இமாம் அவர்களுடைய ஆய்வுகளை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. ஷாஃபி இமாமுடைய ஆய்வுனா எல்லாம் சொந்த ஆய்வு கிடையாது, எல்லாம் குரான் ஹதீஸை வைத்து அவர்கள் செய்த ஆய்வுகளைத்தான் உலகத்தில் உள்ள அதிகமான மக்கள் பின்பற்றுகிறார்கள். அந்த அளவுக்கு ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. இதெல்லாம் எதனாலன்னு கேட்டால், அவங்களாம் இளமை பருவத்திலேயிருந்தே இப்படி வளர்க்கப்பட்டார்கள். மார்க்க தொடர்புடையவர்களாக அவர்கள் வளர்க்கப்பட்டார்கள். அவங்க இளமையிலேயே தந்தையை இழந்து விட்டார்கள். ஷாஃபி இமாமுடைய தந்தை இறந்துட்டாங்க. 7 வயசுலேயே குரானை மனப்பாடம் பண்ண வச்சாங்க. அவங்களுடைய தாயார் ஷாஃபி இமாமை 7 வயசில் குரானை மனப்பாடம் பண்ண வச்சாங்க. 10 வயசில் என்ன கொண்டு மக்காவில் கொண்டு போய் விட்டாங்க. அவங்களுடைய ஊர் யமன்லேருந்து மக்காவில் கொண்டு போய் விட்டாங்க. ஒரு தாய்க்கு எப்படிப்பட்ட ஒரு எண்ணம் வந்திருக்கு பார்த்தீங்களா, இந்த 10 வயசு பிள்ளையை எங்கேயாவது கொண்டு போய் விட முடியுமா, அது மக்கா எங்கே இருக்குது எங்கே இருக்குது, அது அந்த காலம் எப்படி இருக்கும், இந்த காலத்திலேயாவது அரவணைக்கு ஆட்கள் இருக்கும், வசதி வாய்ப்புகள் பெருகி போச்சு, ஆனால் அந்த காலத்தில் தாம் புள்ள ஒரு நல்ல ஒரு அறிஞனாக வரணும், மார்க்கத்துக்கு தொண்டாற்றக்கூடியவனாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு வேகத்தில், ஆர்வத்தில், ஈமானிய உத்வேதத்தில் அந்த பெண்மணி ஷாஃபி இமாமுடைய தாயார் மக்காவில் கொண்டு போய் விட்டாங்க. மக்காவில் படித்து மார்க்க தொண்டுகளை ஆற்றி அஹமது இமாம் இமாம் அஹமது பின் ஹம்பல் அவர்களெல்லாம் ஷாஃபி இமாம்டைய மாணவர்கள் தான். எல்லாம் கிட்டத்தட்ட எல்லாம் ஒரே காலகட்டத்தில் வாழ்ந்தவர்கள் தான். ஆக இப்படிப்பட்ட ஒரு சமூகத்துக்கு ஒரு பெரிய தொண்டுகளை அவர்கள் ஆற்றியிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி தான் நம்முடைய குழந்தைகள், வாலிபர்கள் எல்லோரும் என்ன செய்யணும்னா, நாம் எதையாவது சாதிக்கணும். என்ன, தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபடாமல் கல்வி அறிவு சார்ந்த விஷயங்களில் ஈடுபடுறது, மார்க்கத்தை படிக்கிறது, திறமைகளை வளர்த்து கொள்வது, இது மாதிரியான விஷயங்களில் நம்ம ஈடுபட்டோம் என்றால் நம்முடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். பின்வரக்கூடிய ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்குரிய அடிப்படை இதுதான். வாலிபர்கள் தான், இளைஞர்கள் தான். இளைஞர்கள் கெட்டு போய்விட்டால் சமூகம் பின்தங்கும்.
ஒரு சமூகத்திலே இளைஞர்கள் நல்ல துடிப்புடன் இருக்கிறார்கள், சிந்தனையாளர்களாக இருக்கிறார்கள் என்றால் அந்த சமூகம் சிறந்த சமூகமாக இருக்குன்னு அர்த்தம். இளைஞர்களை வைத்துத்தான் சமூகத்துடைய எழுச்சி இருக்கிறது, சமூகத்துடைய வளர்ச்சி இருக்கிறது. எனவே அன்பான சகோதரர்களே, அப்படிப்பட்ட குழந்தைகளாக நம்முடைய குழந்தைகளை நம்ம வளர்க்கணும். அந்த மாதிரியான ஒரு மனிதர்களாக நாமும் இருக்கணும். எல்லாம் உள்ள இறைவன் அப்படிப்பட்ட சிறப்புக்குரியவர்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள்புரிவானாக. வாஹிர்தாவானி அஹமதுல்லா ரபில் ஆலமீ. சுபஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அந்த அஸ்தக்ஃபிருக்க அத்தூபு இலைக்.